ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ்சி இருக்க எல்லாேருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹாப்பியான நியூஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர்க்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஜூன் ஜூலையில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து விடப்படும் ஆல்ரெடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்ட எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆன எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நடத்துவோம் ஆனால் வந்து இப்போ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவும் தர முடியாது இந்த கொரோனா முடிஞ்ச உடனே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான நியூஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆஸ்பரன்ஸ் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு ஏன் இந்த பயம் வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி நைனுக்காக அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதை நம்மளுக்கு பயம் ஆயிடுச்சு என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அதுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ ஆள் வந்து தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம் நடத்தி கொடுக்குறது டிஎன்பிஎஸ்ஸோடைய உடைய வேலை ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நடைபெறும் என்ன அப்படின்னா போஸ்டிங்கோட நம்பர் வந்து குறையும் அதாவது இப்போ ஆயிரம் போஸ்டிங் அப்படின்னா அதோடய எண்ணிக்கை வந்து குறையலாம் ஒரு ஐநூறாவோ இல்லை ஒரு நானூறாவோ அந்த மாதிரி குறையுமே தவிர எக்ஸாம் வந்து நடக்காமல் போகாது ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த தான் நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துறோம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி அதை கரெக்டாக ப்ரொடியூஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா எக்ஸாமில் நிச்சயமாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் ஸோ என்னென்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறத நம்ம எப்பவுமே நிறுத்தக்கூடாது ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதேமாரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கணும் அடிக்கடி ரீகால் பண்ணி பார்க்கணும் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்லலாம் ஸோ ஏன் ஒரே ஒரு போஸ்டிங் கூட வைக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம அந்த போஸ்டிங்கில் போய்ட்டு உட்கார முடியும் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதையும் யாரும் நிறுத்த வேண்டாம் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க எக்ஸாம் கூடிய சீக்கிரமே வந்துடும் எக்ஸாம் எழுதணும் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற வெறியோடு படிங்க நிச்சயமாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குவீங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ப்ரிப்பேர் வெல்